So green dot, so நம்ம பாக்குறது வந்து 11th standard general math பாத்துக்கிறோம். Question number 27, then exercise 9.4. We see exercise 9.4. So first question வந்து sin x 1 minus cos x. நம்ம கேட்கவே இருந்த நிறைய இருக்கிறோம். 1 minus cos x equal to 2 sin square x by 2. ஏன் by 2 அப்படின்னா half ஆகுது. இதே full answer அப்படின்னா அந்த by 2 வந்து வராது. அதே மாதிரி 1 plus cos x equal to 2 cos square x by 2. இதே 1 plus cos 2x அப்படின்னா 2 cos square x மட்டும்தான் வரும், by 2 வராது. இங்க 2 வரப்போ இந்த இடத்துல by 2 வராது, இந்த by 2 வந்து வராது. ஸோ கமிங் டு தி க்வெஸ்சன், இங்க என்ன எழுதணும், லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 sin x. இந்த x கியூப்ல ஒரு x இங்க எழுதிக்கலாம், தென் இந்த இடத்துல இன்னொரு x ஸ்கொயர் இருக்கலாம். x கியூப் வந்து x டு x ஸ்கொயர் இருக்கு. அது 1 minus cos x 2 sin square x by 2. அப்போ இந்த 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 sin x by x எழுதிக்கிறோம். இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிமிட் x பை 2 டென்ஸ் டு 0. என்ன இங்க என்ன வருது, x பை 2 வருது, இங்கேயும் x பை 2 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கலாம், sin ஸ்கொயர் x பை 2. இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4, பிகாஸ் இங்க பை 2 இருக்கு இல்லையா, அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 போட்டு 4 ஸ்கொயர் போடுறப்போ நமக்கு 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஹியர் யூ ரைட் லிமிட் x டென்ஸ் டு 0 sin x பை x, then into இந்த இடத்துல நம்ம இந்த 4 வந்து இங்க வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 பை 4 எடுத்துக்கிறோம், கேன்சல் பண்ணப்போ 1 பை 2, அண்ட் திஸ் கேன் பி ரிட்டன் x பை 2 டென்ஸ் டு 0 sin x பை 2 பை x பை 2. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், 4 ஸ்கொயர் வந்துடும். அப்போ நம்ம இந்த இடத்துல படுத்துடும் இல்லையா, x ஸ்கொயர் பை 2, இந்த இடத்துலையும் x ஸ்கொயர் பை 4. இந்த 2 ஸ்கொயர் பண்ணப்போ 4 வந்துடும். So this is nothing but இதோட வேல்யூ 1, then இதோட வேல்யூ 1. கண்டிப்பா இந்த 3 எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், சேமா இருக்கணும். நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம் இந்த 3 டேர்ம்ஸும் சேமா இருக்கணும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இங்க வந்து ஆஃப் வரும். ஒன் மோர் சம் இன் திஸ் ப்ராப்ளம், எனக்கு வந்து tan x minus sin x by x cube. tan x minus sin x by x cube x tends to 0 tan x minus sin x by x cube. இதுவும் அப்படிதான் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம். இந்த x tends to 0 tan x எப்படி எழுதலாம், sin x இங்க பை cos x, இந்த மைனஸ் sin x அப்படியே ஆட் செஞ்சிருந்துட்டு இங்கே இந்த x கியூப் கூட பிரிச்சிடலாம், அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் எடுக்கலாம். ஸோ லிமிட் x டென்ஸ் டு 0 யூ டேக் sin x காமன், ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 1 பை cos x தென் மைனஸ் sin x, இங்கே என்ன வரும் x கியூப். ஸோ லிமிட் x டென்ஸ் டு 0 sin x, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை இந்த sin x தான் காமன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, வரக்கூடிய அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த
sin square x by 2 கண்டிப்பா வரும். இங்க 2x ல இருந்தா by 2 வராது, பட் ஹியர் only x, so you write by 2. இந்த 2 வை வெளியில எடுத்துறேன். So 2 then limit x tends to 0 sin x by x, இது வந்து தனியா இருக்கு. Then இங்க என்ன இருந்துச்சு எல்லாம் sin x by 2, இதுல ஒரு இங்க ஒரு x பேர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இந்த மாதிரி போட்டுக்க, தென் இது வந்து தனியா எடுக்கலாம். சோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம லிமிட் போட்டு எடுத்துட்டு இந்த போல இங்க வெளியில எடுத்துருக்கோம். சோ 2/4 எல்லாமே சேம் ஸ்டெப், நிறைய தம்பி இதே மாதிரி செஞ்சுட்டோம். சோ ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தென் ஹியர் யூ ரைட் sin x by x, ஒவ்வொருக்கும் கண்டிப்பா இந்த லிமிட் எழுதிதான் நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். சோ இங்க லிமிட் x by 2 tends to 0. இங்க என்ன வேணும், sin x by 2, here you write x by 2 whole square, then into limit x tends to 0 1 by cos x. அப்போ இங்க இது தனியா, இது தனியா, then இது வந்து தனியா இருக்கணும். இந்த 3 டேர்மும் சேமா இருக்கணும், நிறைய டைம் சேர்க்கணும். அதே மாதிரி இங்க x வந்தா ஏதாவது செய்ய, இங்க x வந்தா இந்த 3/x இருக்கும். சோ இது இது கேன்சல் பண்ணா 1/2, இதுல எல்லாமே என்ன ஆயிடும், காஸ் 0 ஆல்சோ வாட் 1. சோ யூ நோ காஸ் 0 ஈக்குவல் டு 1. சோ தி ஆன்சர் ஃபார் தி 1/2. சோ எல்லாம் ரொம்ப எளிமையான சம் தான். நம்ம லிமிட் வந்து ஒவ்வொரு டேர்ம்க்கு லிமிட் எழுதணும், லிமிட் எழுதுறப்போ கவனமா வச்சுக்க வேண்டியது இங்க ஆங்கிள் என்ன வருதோ அதுதான் இங்க எழுதணும். பிகாஸ் x tends to 0 implies x by 2 also tends to 0. இந்த லிமிட் எழுதாம டைரக்டா 1 எழுதுனா நோ மார்க் ஃபார் தட். ஸோ ரைட் இட் கேர்ஃபுல்லி. தேங்க்யூ.